உலகநாயகன் கமல் அவர்களின் படம் பாலிவுட்டில் ரீமேக்காக உள்ளதுடன் அதில் நம்ம பெரும் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலகநாயகன் கமல் ராணி முகர்ஜி உள்ளிட்டவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான படம் ஹேராம் நடிகர் கமல் அவர்கள் இயக்கி தயாரித்த இந்த படத்தில் ஷாருக் கானும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இளையராஜா இசையில் படத்தின் பாடல்களும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தன உலக நாயகனுடன் கொண்ட நட்பு காரணமாக ஹேராம் படத்தில் நடித்த ஷாருக் கான் சம்பளமே பெற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பதிலாக கை கடிகாரம் ஒன்றை மட்டும் நடிகர் கமலிடமிருந்து நினைவு பரிசாக பெற்றிருந்தார் தற்போது இருபத்தி இரண்டு ஆண்டுகளை கடந்து ஹேராம் படம் இந்தியில் ரீமேக் செய்யப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டிலேயே இந்த படம் இந்தியில் ரீமேக் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த முயற்சி ஒத்திவைக்கப்பட்டது இந்த படத்தின் இந்தி ரீமேக் உரிமையை தற்போது ஷாருக்கான் வாங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்தி ரீமேக்கில் அவர்கள் நடித்திருந்த கதாபாத்திரத்தில் ஷாருக் கானும் ஷாருக் நடித்திருந்த கதாபாத்திரத்தில் கமல் அவர்களும் நடிக்க உள்ளார்களாம் ஷாருக் கானுடன் எப்போதுமே சிறப்பான நட்புடன் இருந்து வரும் உலகநாயகன் நட்புக்காகவே ஹேராம் படத்தின் ரீமேக்கை அவருக்கு கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆண்டவர் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் என்றால் அது விஸ்வரூபம் இரண்டாம் பாகம் இந்த படம் வெளிவந்து சுமார் நான்கு ஆண்டுகள் ஆகின்றன அதன் பிறகு அரசியல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி என பிஸியான நம்மவர் இடையில் இந்தியன் டூ படத்தில் நடிக்க கமிட்டானார் ஆனால் பல்வேறு பிரச்சனைகளால் இந்த படம் கிடப்பில் கிடக்கின்றது என்னதான் ஆண்டவரை தொலைக்காட்சியில் பார்த்தாலும் திரையில் பார்க்கும் மகிழ்ச்சி கிடைக்காது என்பது கமல் ரசிகர்களை தாண்டியும் ஒவ்வொரு சினிமா ரசிகர்களின் கருத்தாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் தற்போது நடிகர் கமல் அவர்கள் விக்ரம் படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்பில் உள்ளார் அதனைத் தொடர்ந்து இந்தியன் டூவிலும் நடிக்க உள்ளார் அதன் பிறகு இந்தியில் மீண்டும் தடம் பதிக்க உள்ள தகவலால் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் இதற்கு முன்னதாக இந்தியில் உலக நாயகன் கமல் அவர்கள் பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது